A is to B is equal to 2, 3, B is to C equal to 4 is to 5. So, A, B, C, என்ன questions கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம A, B வந்து இங்க எடுத்து எழுதிக்கணும். அதே மாதிரி B, C வந்து இங்க எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? சோ அப்ப A is to B equal to 2 is to 3. ஓகே? அடுத்து B and C எழுதிக்கிறோம். B, C equal to 4, 5. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது பார்த்தா இங்கே மேலேயும் சரி கீழேயும் சரி காமனாக இருக்கக்கூடிய பி தான். ஸோ அப்போ பியோட வேல்யூ வந்து ஈக்குவல் பண்ண பார்க்கணும். ஸோ அதனால் நம்ம நான் எப்பவும் பார்க்கக்கூடிய நார்மல் மெத்தட் படி பார்க்காம இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கணும். அதாவது எப்படின்னா இப்படி போய் என் மெத்தடில் பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி பாருங்கள். ஓகேவா? அப்போ 4, 2, 8. ஓகேவா? நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஏ பி சி. ஓகேவா? இதோட வேல்யூ தானே 1. இது ரெண்டையும் பெருக்குங்க 4, 2, 8. அதுதான் அப்புறம் ஏயோட வேல்யூ ஆகும். இப்படி பெருக்குங்க 4, 3, 12 அப்படிங்கிறது பியோட வேல்யூ ஆகும். இப்படி பெருக்கிங்க அப்படின்னா 5, 3, 15. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசியோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தட். இதே மாதிரியான கிளாஸஸுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.